தருமபுரி அரசு மருத்துவமனை காய்ச்சல் பிரிவில் கொரோனா பரிசோதனை செய்ய பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. தருமபுரி அரசு மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு 500 கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கொரோனா வைரஸ் பாதித்து மூச்சுவிட சிரமமாக உள்ளவர்கள் ஆக்ஸிஜனுடன் ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு வருகின்றனர். கொரோனா பரிசோதனை செய்யும் இடத்தில் போதுமான ஊழியர்கள் இல்லாததாலும் பொதுமக்களை ஒழுங்குபடுத்த காவல்துறை இல்லாததாலும் பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. யார் முதலில் செல்வது என்று சண்டையிட்டுக் கொள்கின்றனர். இந்நிலையில் கூட்ட நெரிசலில் திடீரென பரிசோதனைக்கு வந்த ஒருவர் மயக்கமடைந்தார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி தனது கணவரை காப்பாற்றுங்கள் என இருக்கரம் கூப்பி கண்ணீர் விட்டு கதறினார். தொடர்ந்து செவிலியர்கள் விரைந்து வந்து மயக்கமடைந்தவருக்கு ஆக்ஸிஜன் செலுத்தி வெளியிலேயே சிகிச்சை அளித்தனா்.